வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நான் அங்கே கூட என்னோடய தேர்ஸ்டே ஈவினிங் ருட்டீன் தான் ஷேர் பண்ணுறேன். ஈவினிங் பார்த்திங்கன்னா ஒரு 4:30, 4:45 அது மாதிரி இருக்கும். எனக்கு கொஞ்சம் ஹெடேக்காக இருந்தது. கொஞ்சம் நேரம் படுத்துட்டு இருந்தால் சிக்கு வந்து ஹாலு, அவனோட டாய்ஸ் ரூம் எல்லாத்தையும் வந்து பயங்கர டிசாஸ்டர் பண்ணி வச்சுருக்கான். இது கம்மி இப்போ நான் காமிக்கிறது. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பண்ணிட்டு பில்லோலாம் எடுத்து கீழே போட்டு அது மேலே ஏறி நின்று, நான் இதான் என்னோடய ஒர்க் ஷாப், இது நீ க்ளீனப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு டேடி வர வரைக்கும் இப்படி தான் இருக்கணுன்ட்டு கொஞ்சம் அடம் பிடிச்சிட்டு இருந்தான். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த வாக்கர் வந்து அவன் 4 மந்த்ஸ் இருந்தப்போ வாங்கினது. ஆல்மோஸ்ட் இப்போ 5 இயர்ஸ் ஆக போகுது. மேலே தான் வச்சுருந்தோம். அது வேணும் வேணும் சொல்லி அதில் உட்காரவும் முடியாது, கஷ்டம். காலை முடக்கி உட்காந்துட்டுருக்கிறான். அது டூல்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து ரெடி பண்ணுறான்னு சொல்லி அது ஏதோ பண்ணிவிட்டு பேட்ரி போட்டு அந்த சவுண்டு வரும் அதில், ஸோ அதை போட்டு நான் செக் பண்ணுறேன் இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தார் சார். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எல்லாமே எடுத்து வச்சுருக்கிறான் கீழே. நான் வந்து இதெல்லாம் க்ளீனப் பண்ணணும் நீ இப்போது அப்படின்னு சொல்கிறதுக்கு இது மட்டும்தானே எடுத்து வைப்பேன், மீதியெல்லாம் எடுத்து வைக்க மாட்டேன், எனக்கு அதெல்லாம் இப்போ நான் விளையாடுவேன், இப்போவே எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு 5:15, 5:30 இருக்கும், எக்ஸாக்டாக டைம் தெரில. சிக்கு பார்த்திங்கன்னா ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டாரு. ஸ்கூல் போகிறப்போ 2-3 ட்ரெஸ் தாங்க மாற்றுவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 4-5, சம்டைம்ஸ் சிக்குலாம் பார்த்திங்கன்னா குளிக்கிறதும் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 2 தடவை 3 தடவை, அதுலேயும் வந்து ஒரு 4-5 தடவை ட்ரெஸ் மாற்றிடுது. லைட்டாக தண்ணி பட்டாலும் வந்து ட்ரெஸ்ஸை மாற்றிடுறது. ஸோ அது மாதிரி தான் இப்போ ட்ரெஸ் மாற்றிட்டு உக்காந்துட்டுருக்குறான். ஸோ நான் இங்கே வந்து மார்னிங் கழுவி வச்ச பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். ஜெம்ஸை சாப்பிட்டு இருந்தான். உனக்கு ஒன்று ஒன்று தான் ஷேர் பண்ணுவான், அதை ஃபஸ்ட்டே ஷேர் பண்ணிடுது. அதை இப்போ எனக்கு ஊட்டி விட்டான். ஸோ நான் திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நைட்டு டின்னருக்கு வந்து இன்றைக்கி மாவு, மார்னிங் ஆஃப்டர்நூன் சப்பாத்தி தான் சாப்பிட்டோம் இன்றைக்கி. ஸோ அதனால் நைட்டு டின்னருக்கு வந்து எனக்கு ஒரு மாதிரி இருந்தது, ரசம் சாப்பிடணும் போல் இருந்தது. ரசம் வந்து இருந்தது ஆல்ரெடி. ஸோ ரசம் வச்சுட்டு ரைஸ் மட்டும் தண்ணியில் போட்டு எக் ஃப்ரை பண்ணலான்ட்டு ஒரு பிளான் இருந்தது. சிக்கு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஜெம்ஸை சாப்பிட்டு ஜெம்ஸை வந்து டேப்லெட் மாதிரி போட்டு நான் முழுங்குறேன், எனக்கு தண்ணி எடுத்துக்கொடுன்ட்டு கேட்டுட்டு இருந்தான். ஸோ நான் அவனை திட்டிகிட்டு இருந்தேன் அப்போல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு. சிங்கில் வந்து நான் பாத்திரம் கொஞ்சம் இருக்குது, லஞ்சு சாப்பிட்டது சும்மா 1-2 பிளேட்ஸ் தான் இருந்தது. அதுக்கப்புறம் இப்போ ஈவினிங் கண்டிப்பாக எப்படியும் வந்து பாத்திரம் சேரும், அதனால் நான் வந்து ஒரு 7:00, 7:30 டின்னர் ப்ரிப்பேர் பண்ணுற டைமில் வந்து பாத்திரம் கழுவிக்கிறது, டின்னர் ப்ரிப்பேர் பண்ணிட்டு. இல்லாட்டினா பார்த்தீங்கன்னா லஞ்சுக்கு ஒரு தான் பண்ணி, ஈவினிங் ஒர்க்காக பண்ணி, நைட்டு பிஃபோர் டின்னர் ஆஃப்டர் டின்னர் 4-5 தடவை ஒரு நாள் பண்ணுற வேண்டியதாக இருக்குது. இங்கே பார்த்தீங்களா, எனக்கு தெரியாமல் அப்படியே அதை போட்டு தண்ணி குடிக்கிறதுக்கு பார்த்தான். தொண்டையில் சிக்கிரும்ன்ட்டு சொன்னாலும் அப்படியே தண்ணி குடிக்க பார்த்தேன். அப்புறம் நான் வாங்கிட்டேன், சாப்பிட்டு குடிக்கணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ எனக்கு ஹெட்ஏக்காக இருந்ததை சொன்னேன் இல்லையா. ஸோ நான் இப்போது வந்து மேலே போய் கொஞ்சம் லெமன் கிராஸ் வந்து என் நெய்பர் வச்சுருக்கிறாங்க, ஸோ அதை போய் கொஞ்சம் கட் பண்ணிட்டு வரலான்ட்டு இருக்கேன். கொஞ்சம் கட் பண்ணால் போதும் எனக்கு மட்டும் தானே. ஸோ இப்போது மேலே டெரஸ் போயிட்டுருக்குறோம். பாண்டியில் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு 1 வீக்காக சூப்பர் ஹாட்டு, அவ்வளோ ஹாட்டு 1 வீக்காக. ஈவினிங் நைட்டு ஃபுல்லாக மழை, மார்னிங் ஃபுல்லாக அவ்வளோ ஹாட், ஹியூமிடிட்டி ரொம்ப ஹியூமிடிட்டி பாண்டியிலலாம் சொல்லவே தேவையில்லை. கோஸ்டல் ஏரியா சீஷோர்லாம் இருக்கிறனால ரொம்ப ஹாட்டாக தான் இருக்கும். ஸோ சம்மர்னாலும் சரி வின்டர்னாலும் சரி ஹாட்டாக தான் இருக்கும் டே டைமில். வின்டரில் மட்டும் கொஞ்சம் ஓகேவாக இருக்கும். ஸோ மேலே வந்து இந்த ஸ்கையோட அழகை ரசிச்சுட்டு இருந்தேன். மேலே வந்துட்டோம் அப்படின்னா, ஓப்பன் டெரஸ்க்கு வந்துட்டோம்னாவே ஸ்கையை பார்த்தா அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் எவ்வளோ பேர் அதை நோட் பண்ணிக்கிறீங்க, ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்கும். நம்ம அதில் ஏதோ ஒரு குட்டியாக ஒரு இடத்துல இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ எனக்கு நான் அடிக்கடி நான் ஃபீல் பண்ணுவேன், ரொம்ப பிடிக்கும் மேலே ஸ்கை பார்க்குறது. எங்களது வந்து 4th ஃப்ளோரு, ஸோ ஏதோ ஸ்கை கூட ரொம்ப ஒட்டி இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும். இங்கே சிக்கு கூட நாங்களாம் பார்த்து ரசிக்கிறத பார்த்து சிக்கு அது மாதிரி பழகிக்கிட்டான். ஸ்கையில் அது போகுது இது போகுது, க்ளவுட்ஸ் அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு. வெயில் பார்த்தீங்களா எப்படி அடிக்குதுன்னு. ஸோ கொஞ்சம் நேரம் மேலே வந்து டக்குன்னு போகிற மாதிரிலாம் இருக்க மாட்டோம், அங்கேருந்து ஒரு 5-10 நிமிஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் போவோம். ஸோ இங்கே வந்து ஒரு டெரஸில் எங்களோட
குட்டி கார்டன் செக்ஷனுக்கு வந்தாச்சு. நான் வந்து அந்த சைடு வச்சிட்டு இருந்தேன், பட் நிறைய ஃப்ளவர்ஸ் வந்துட்டு இருக்கு. பால்கனியில் வச்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு எல்லாத்தையும் திருப்பி கீழே ஷிஃப்ட் பண்ணோம். அவங்களும் வந்து இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக வைக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நான் வைக்கிறத பார்த்து ஸ்டார்டிங்கில் ரெண்டு மூணு நேபர்ஸ் வச்சாங்க, அப்புறம் இந்த கொரோனா பயத்தில் யாரும் வெளியில் வரதில்லை போகிறதில்லை, ஸோ அதனால் பாதி விட்டுட்டாங்க. நானும் கீழே கொண்டு போயிட்டேன் நிறையா ஃப்ளவர்ஸ் இருந்துன்னு. இன்னொரு நெய்பர் வந்து அவங்க இப்போ ஸ்டார்ட் பண்ணிக்காங்க, ஸோ அதெல்லாம் தான் இந்த செடி. நான் இன்னொரு நாள் உங்களுக்கு காமிக்கிறேன் என்ன செடி வச்சுருக்காங்கன்னு. இது வந்து பார்த்திங்கன்னா லெமன் கிராஸ் செடி. ரொம்ப ஸ்மெல் லெமன் மாதிரியே ஸ்மெல் இருக்கும், நிறையா பேத்துக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்க சொல்லிட்டே இருப்பாங்க, நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணுங்கள், டீ குடிச்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். நான் அதான் ஃபஸ்ட் டைம் எடுக்கிறேன், ஹெட்ஏக்குக்கெலாம் நல்லாயிருக்கும்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நான் இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்து ட்ரை பண்ணுறேன், பட் எந்த டிஃப்ரென்ஸும் எனக்கு அவ்வளோவா தெரியல. நல்லா இருந்தது. நான் வந்து பாலில் போடல, பால்லையும் போட்டு குடிக்கலாம், பட் நான் வாட்டரில் தான் அன்றைக்கி போட்டு குடித்தேன். அது ரொம்ப க்ளோஸ்அப்பில் பர்டிகுலராக காமிக்கல, எல்லாத்துக்கும் நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும், அதனால் நான் அந்தளவுக்கு காமிக்கல. ஒரு 1.5 கிளாஸ் தண்ணி எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு பாயில் பண்ணிட்டு அப்புறம் இந்த லெமன் கிராஸ் வந்து கொஞ்சம் நல்லா தட்டி போடணும். அதோடய ஸ்டெம்மோடு எடுத்து போட்டால் இன்னும் கொஞ்சம் இருக்கும், பட் நம்ம ஸ்டெம் கட் பண்ண முடியாதுல. கிச்சன் டவல்ஸ் எல்லாம் வாஷ் பண்ண போட்டிருந்தனால இந்த ஆப்ரன் போட்டுட்டேன், ஏன்னா ரொம்ப ட்ரெஸ் எல்லாம் வந்து சம்டைம்ஸ் ஈரமாயிடுது, அதனால் வந்து இப்போலாம் அப்பப்போ ஆப்ரன் யூஸ் பண்ணுறது. சிக்குக்கு வந்து இந்த சைடு பால் அவனுக்கு கொஞ்சம் ஊற்றி கொடுக்குறேன். அவன் பார்த்திங்கன்னா பால் பிஸ்கெட் தொட்டு சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுறான், சம்டைம்ஸ் குடிக்கிறான் சம்டைம்ஸ் குடிக்க மாட்டேங்கிறான், அதனால் ரொம்ப கம்மியாக தான் போட்டு பாதி குடிச்சிட்டு பாதி வச்சிடுறது. ஸோ அது வந்து கீழே ஊற்றுற மாதிரி இருக்குது, அதனால் இப்போல்லாம் கொஞ்சம் தான் அவனுக்கு போடுறது. ஸோ கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணி நல்லா தட்டி அந்த பாயில் பண்ண வாட்டரில் இதுவும் டீ தூள் கொஞ்சம் போடலாம், இஞ்சி போடுறனா போடலாம். நான் இன்னொரு ரெசிபி இதில் அவங்க சொன்னாங்க, நான் வந்து உங்களுக்கு இன்னொரு நாள் நான் ஷேர் பண்ணுறேன் எப்படி பண்ணுன்னு. இப்போ நான் எப்படி பண்ணியிருக்கிறேன்னா, தண்ணி கொதித்ததுக்கப்புறம் இந்த லெமன் கிராஸ் லீவ் அதுக்கப்புறம் டீ பவுடர் போட்டு கொஞ்சம் நல்லா கொதிக்க விட்டேன். நான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக கொதிக்க விட்டேன், கொஞ்சம் கசக்கிற மாதிரி இருந்தது ஸ்டார்டிங்கில், அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் பாயில்டு வாட்டர் ஊற்றுறதுனால நார்மலாகிடுச்சு. நீங்கள் கெட்டில்லாம் வச்சுருந்தீங்கன்னா டக்குன்னு ஈஸியாக பண்ணிக்கலாம். சிக்கு வந்து சும்மாவே வந்து கிச்சனில் மேலே உட்காந்துட்டு இருப்பான். இப்போ நான் சம்டைம்ஸ் வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னா கம்ப்ளீட்டாக கூடவே உட்காந்துக்கிறான். எனக்கு வந்து கேஸ் ஸ்டவ் பக்கத்தில் உட்காந்துருந்தா நான் பயந்துக்கிட்டே தான் இருப்பேன், பட் ஸ்டில் குழந்தைங்க அவங்க ஆசையாக வந்து பார்க்குறாங்கள. அவன் எனக்கு வந்து ஆசை அவன் நிறையா குக்கிங் கற்றுக்கணும்னு, ஸோ அதனால் நானும் விட்டுருவேன். அவன் கேட்டுக்கிட்டே இருப்பான், அவன்கிட்ட ஆன்சர் பண்ணவே முடியாது நம்மளால் குழந்தைங்கிட்ட. இது எதுக்கு போடுறீங்க, அது எதுக்கு போடுறீங்க, அது எப்படி போடணும், இது எப்படி போடணுன்னு. ஸோ இது எக்ஸாக்ட் ஒரு மாமி பேபி டைம் தான் இது. அண்ட் இப்போ லாக்டவுனில் இந்த இயர் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப ஹாப்பி, ஏன்னா சிக்கு என் கூடயே இருக்கான்ல. லாஸ்ட் இயர் வந்து எல்கேஜி போனப்போ நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன், நம்மளை விட்டுட்டு தனியாக ஃபுல் டே எப்படி இருப்பாங்க, ஃபுல் டே எப்படி இருப்பாங்கன்னு. பட் இந்த இயர் என் கூடயே இருக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்குது, ஏன்னா எனக்கு குழந்தைங்கள்லாம் வந்து பாத்ரூம் எப்படி போவாங்க, மேம்கிட்ட எப்படி இருப்பாங்க, சிஸ்டர் அதாவது ஆயம்மாலாம் இருக்காங்கல்ல அவங்களாம் எப்படி கவனிச்சுக்குவாங்க அப்படிலாம் வந்து ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். கொஞ்சம் பெரிய பசங்களாகிட்டால் அவங்களுக்கே எல்லாம் சில இதெல்லாம் தெரிஞ்சுக்கல, அதனால் இந்த இயர் போகாது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக தான் இருக்குது. ஆனால் வந்து அவனோட போர்ஷன்ஸ் அவனுக்கு சொல்லித்தரத்துக்குள்ளே நம்மளுக்கு தலை வெடிச்சிடும் போல், அவ்வளோ போர்ஷன்ஸ் இருக்குது யூகேஜிக்கு. சிபிஎஸ்இ தான் போட்டிருக்குறோம், அதுக்கே அவ்வளோ இருக்குது. சூடாக இருக்குது, தள்ளிக்கோ தள்ளிக்கோன்னு அப்படியே உட்காந்துட்டுருக்குறான் சிக்கு. எனக்கு வந்து லெமன் கிராஸ் டீ பார்த்திங்கன்னா எனக்கு டீ தூள் வந்து கொஞ்சம் அதிகமாகிடுச்சு, அதை நான் கொஞ்சம் அதிகமாக வந்து கொதிக்க விட்டேன். ஸோ ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கசப்பாக இருந்தது, நான் வந்து சுகர் தான் போட்டுக்கிட்டேன் இன்றைக்கி, ஹனி போட்டுக்கலாம், பட் நான் வந்து சுகர் தான் போட்டுக்கிட்டேன். பட் சீரியஸாக ரொம்ப நல்லா இருந்தது, டேஸ்ட் இருந்தது. கொஞ்சம் இஞ்சி லெமன் போட்டால், அதாவது லெமன் வந்து குடிக்கிறப்போ ஸ்குவீஸ் பண்ணி விட்டுக்கணும், அந்த மாதிரி இஞ்சி போடுறப்போ கொதிக்க விட்டுக்கலாம், அந்த மாதிரி போட்டால் நல்லா இருந்திருக்கும். பட் நான் இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக ட்ரை பண்ணேன். சிக்கு
சிக்கு கொஞ்சம் டேஸ்ட் பண்ண கொடுத்துட்டு ரொம்ப கசப்பாக இருந்ததுன்னா, பட் எனக்கும் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கசப்பாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் பாயில்டு வாட்டர் ஊற்றி அப்படியே சமாளிச்சுட்டேன். பட் ஓகே, ரொம்ப ஒஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது, நல்லா இருந்தது. எனக்கு வந்து சில்லுன்னு குடிச்சிருந்தா நல்லா இருந்திருக்குமோன்னு தோணுது. ஒன் மோர் ரெசிபி இருக்குது லெமன் கிராஸ் டீயில், நான் அது இன்னொரு நாள் ட்ரை பண்ணி உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ சிக்குக்கு வந்து பிஸ்கெட்ஸ் எடுத்துகிட்டு மேலே போயாச்சு. பார்க்குறதுக்கு நல்லாயிருக்குல்ல டீ அந்த கப்பில். இப்போது மேலே வந்து டீ குடிக்கிறதுக்கு சன்னும் வந்து ஃபுல்லாக இறங்கிடுச்சு. ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா சன் வந்து நல்லா ஆரஞ்சு பாலாட்டோ 2-3 டேஸ் வந்துட்டு இருந்தது. பட் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப க்ளவுடி ஆகிடுச்சு. ஸோ சிக்கோ நானும் ஒரு பியூட்டிஃபுல் டீ டைமை என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். என் ஹஸ்பண்ட் இருந்தால் அவங்களும் மேலே இருந்திருப்பாங்க, பட் அவங்க கொஞ்சம் லேட்டாக வருவாங்க. ஸோ இப்போ வந்து சீக்கிரமாக இருட்டாயிடுது, வேறு 5:45 தான் அந்த டைமு, அதுக்கே வந்து அவ்வளோ டார்க் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் எல்லோரும் என்ன பண்ணுறீங்க? எல்லோரும் பிக் பாஸ் பார்க்குறீங்களா? பிக் பாஸ் நான் வந்து பார்க்க வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தேன். ஏன்னா லாஸ்ட் சீசன் நான் அவ்வளோவா பார்க்கல. ஃபஸ்ட்டு சீசன் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டாக, ரொம்ப இன்ட்ரெஸ்டாக ஃபஸ்ட்டு சீசன் பார்த்தேன். அது நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். செகண்ட் சீசன் ஓகே, பாதி எண்டிங்லாம் பார்க்கவே இல்லை நான். தேர்ட் சீசன் சுத்தமாக நிறைய பார்க்கல, ஸ்டார்டிங் ஒரு யார் யார் வந்திருந்தாங்க மட்டும் பார்த்துட்டு இருந்தேன். இந்த சீசன் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக உட்காந்து ஃபுல்லாக பார்த்துட்ருக்கேன். சம்டைம்ஸ் வந்து 2 டைம்ஸ் கூட பார்க்குறோம் நானும் ஹஸ்பண்டும். அதில் அந்த ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா நிறையா வந்து சைக்கலாஜிக்கலாக நிறையா நம்ம எப்படி ஒருத்தவங்கிட்ட பிஹேவ் பண்ணுறோன்னு நம்ம நிறையா தெரிஞ்சுக்கலாம். அண்ட் எனக்கு வந்து அந்த டாஸ்க்லாம் வைக்கிறாங்கல்ல, எனக்கு அந்த மாதிரி இது வந்து ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி எபிசோட்ஸ் நான் நிறையா பார்ப்பேன். டிஸ்கவரி சேனல், அதுக்கப்புறம் டிஎல்சி சேனல், இதுலலாம் நிறையா அந்த மாதிரி போடுவாங்கள்ல. ஸோ அது அந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் வந்து நான் பார்த்துருக்குறேன். சீரியல்ஸ் கம்பேரிட்டிவ்லி இந்த ஜீ தமிழில் கூட மிஸ்டர் அண்ட் மிஸ்டர் கில்லாடிஸ் அதெல்லாம் ஸ்டார்டிங்கில் நல்லா இருந்தது, ரொம்ப சூப்பராக இருந்தது. எனக்கு அது மாதிரி பண்ணணும்னு ஆசை, பட்டு எங்கே போய் சான்ஸ் இருக்குது? ஆஃபீஸில் நான் இருந்தப்போ அந்த மாதிரி நிறையாலாம் எதுவும் பண்ணல, ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. பட் அதுக்கப்புறம் இப்போ ஹவுஸ் ஒய்ஃப் ஆனதுக்கப்புறம் சுத்தமாக எதுவுமே பண்ணுறதில்ல. பட் அந்த மாதிரி பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும், பண்ணுறதும் பிடிக்கும் பார்க்குறதும் பிடிக்கும். ஸோ இங்கே வந்து மேலே போய் டீ டைம் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாச்சு. ஆக்சுவலாக மேலே சைக்கிள் கூட ஓட்டிகிட்டு இருந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் சிக்கு, பட் மொபைலில் வந்து பேட்டரி இல்லாததுனால இப்போ எதுவும் பண்ணலை. இங்கே வந்து நான் ரைஸ் மட்டும் கழுவி ஃபாஸ்ட்டாக வச்சுட்டேன், ஏன்னா சிக்கு சீக்கிரம் தூங்க வைக்கணும். ரைஸ் வச்சுட்டு எக்கு போட்டால் முடிஞ்சுது, ரசம் இருக்குது மார்னிங் வச்சது. ஸோ அதனால் ரைஸ் வந்து இங்கே வச்சிட்ருக்குறேன். கிச்சன் ஃபுல்லாக அன்றைக்கி சூப்பர் க்ளீனாக இருந்தது, ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. சிங்க் மட்டும் தான் கொஞ்சம் ஃபுல்லாக இருந்தது, பட் அது ஓகே, 7 o'clock மேலே வாஷ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு விட்டாச்சு. டிஃபன் பாக்ஸ் எல்லாம் வரும் என்னோடய ஹஸ்பண்ட் கொண்டு போனது, லஞ்ச் பாக்ஸ் சாரி. இங்கே பார்த்தீங்கன்னா கவுண்டர் டாப்பில் என்னோடய ஆயில் வைக்கிறதெல்லாம் மாற்றி வச்சுருக்கிறேன் பேஸ்கெட்டு. அப்பப்போ கொஞ்சம் டைம் கிடைக்கிறப்போ கொஞ்சம் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக வைக்கணும்னு தோணும்ல, அந்த மாதிரி டைமில் மாற்றி வச்சுக்கிறது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் செம்பருத்தி பூ வந்து டெய்லி 1-2 வருது, எல்லோ கலர். ரெட்டு எல்லோ ரெண்டும் ஒரே இதில் போட்டு வச்சோம், ரெட்டு சுத்தமாக வர மாட்டேங்குது. எல்லோ வந்து டெய்லியும் அட்லீஸ்ட் 1 கொடுக்கும், சம்டைம்ஸ் 1-2 இருக்கும். ஸோ அது வந்து நேற்று மழை வந்தது நைட்டு, அது கீழே உளுந்துருந்தது, அதை எடுத்து நான் மத்தியானம் தான் பார்த்தேன். ஸோ அதை எடுத்து தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன். ஸோ சிக்கு ரைஸ் வச்சுட்டு சிக்குக்கு வந்து இங்கே அவனுக்கு மேக்ஸ் வந்து ஏதோ அவனே புக்கில் பார்த்து படிக்க சொல்லியிருந்தேன், எடுத்து வச்சு நீ எழுதிட்டுரு படிச்சுட்டுரு நான் வந்து துணி மடிச்சுட்டு நான் பார்க்குறேன் அப்படி சொல்லியிருந்தேன். அவன் போய் மேக்ஸ் படிக்கிறதுக்காக எல்லா பவுல் இது இருந்தது, அதில் கப்ஸ் மாதிரி கிளாஸ் மாதிரி இருந்தது. ஸோ வீட்டிலேருந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அதுக்குள்ளே ஒவ்வொரு க்ரையான்ஸ் எல்லாம் போட்டு எவ்வளோ கவுண்ட். ஸோ அவன் மேக்ஸில் வந்து 0 கான்செப்ட் வச்சுருந்தாங்க. ஸோ அதை வந்து அவன் பாக்ஸ் வச்சு, சாரி கிளாஸ் வச்சு அதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தான். நான் வந்து பக்கத்தில் உட்காந்து துணி மடிச்சுட்டு இருந்தேன். ஸோ இதோட ஈவினிங் ஒர்க் ரொட்டீன் முடிஞ்சுது. நெக்ஸ்ட் வந்து சிக்குக்கு வந்து ஒரு எக்கு போட்டு டின்னர் ஊட்டி விட்டு 8:30 அவனை படுக்க வைக்கணும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், மச் லவ், காட் பிளஸ், பாய்.